என் பேர் கார்த்திக். நான் என் குடும்பத்துக்கு ஒரே பையன். நானும் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த கலகலப்பான கடல் மாதிரியும் இல்லாமல், நிலையான கரை மாதிரியும் இல்லாமல், வந்து போகிற அலை மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. ஆமாங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருக்கும். அதிலும் இளமை பருவம் ரொம்ப இனிமையானது, ரொம்ப கொடுமையானதும் கூட. எனக்கும் அது இனிமையாக தான் இருந்துச்சு. இப்போ என் தனிமைக்கும் அதுவே காரணமாயிருச்சு. காலேஜ் நாட்களில் எனக்குன்னு சில நண்பர்கள் உண்டு. எங்களுக்கு புக் எடுத்து படிக்கிறதுக்கே வெறுப்பாக இருக்கும். இந்த கரம்போர்டு காயினை உருட்டுறது தான் எங்களுக்கு பொழுதுபோக்கே. மச்சான், இவன் ஜட்டி இல்லாமல் தான் போகிறான். சூப்பர். டே மச்சான், பார்த்து கரெக்டாக அடிடா. எல்லாரும் பாக்கெட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்து போட்டாச்சு. மவனை நீ மட்டும் ஜெயிக்கல, கால்வாசி துணியோட இருக்கிற என்ன ஆதிவாசி ஆக்கிடுவானுங்க. ஏய் புலம்பாதடா, அவனுக்கே கை நடுங்குது. ஆடுறவனுக்கே கை நடுங்கினா அவுத்து போட்டு நிற்கிற எனக்கு என்னென்ன நடுங்கும். இவ பேர் தேன்மொழி. சிட்டிக்கு படிக்க வந்தாலும் பக்கா கிராமத்து பொண்ணு. எனக்குள்ளேயும் காதல் இருக்குன்னு எனக்கே என்னை தெரியப்படுத்தியவள். என்னம்மா புது அட்மிஷனா? ஆமாங்க. சரி சரி போ. பார்த்தா குழந்தை மாதிரியே இருக்க. யாருமா நேத்து உன்னை பைக்ல டிராப் பண்ணது? அது என் அண்ணா. போன வாரம் ஒருத்தன் டிராப் பண்ண, அவனையும் அண்ணன்னு சொன்ன. அது கசின். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவேன். போ. ரொம்ப தேங்க்ஸ். வாமா. கொட்டப்புளி கொடுக்காயின்னு பேரை வச்சுக்கிட்டு அது போடுற ட்ரெஸ்ஸும் அதுவும். வணக்கம் மேடம். குடும்மா. உன் பேர் தான் தேன்மொழியா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், புரிஞ்சுதா? சிட்டியில இந்த ஹாஸ்டல் தான் நம்பர் ஒன் ஹாஸ்டல். அதுக்காக எனக்கு பெஸ்ட் வார்டன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. உன் அப்ளிகேஷனை பார்த்தேன், நல்லா தான் மார்க் வாங்கியிருக்கிற. அஞ்சா நம்ம ரூம்ல தான் நீ தங்க போற. அந்த ரூம்ல தங்கி இருக்கிற பொண்ணுங்கள ரொம்ப தங்கமானவங்க, அவங்கள மாதிரியே நீயும் நடந்துக்கணும். மீறி தப்பு நடந்தது பெட்டி படுக்கையெல்லாம் ஹாஸ்டல்ல விட்டு வெளியே போயிடும். என்னை பத்தி நானே சொல்ல தேவையில்லை, மத்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. வா ரூம காட்டுறேன். போன வாரம் ரெண்டு பொண்ணுங்க நக்கல் பண்ணாங்க, உடனே ஹாஸ்டல்ல விட்டு அனுப்பிட்டல. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? நீ அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான். பொண்ணுங்க எல்லாம் என்ன கண்டாலே அலறுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். என்னடி பாக்குற? என்ன முறைக்கிற? விளையாடிட்டு இருக்கோம்ல, வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. பெரிய இவ மாதிரி லுக்கு விடுற, உனக்கு என்ன எலிசபெத் ராணி நினைப்போ? ஒரு தடவை சொன்னா புரியாது சோடா புட்டி. இப்படித்தான் இப்ப பாரு, நாங்க விளையாடும் போது முன்னாடி முன்னாடி வந்து நின்னுக்குற. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் உன்னை திட்டுறது? வாங்கடி போலாம். என்னை பத்தி நானே சொல்ல தேவையில்லை, மத்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் சகஜம்மா, எல்லாருக்கிட்டையும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுவேன். நீ ஒன்னும் கண்டுக்காத, வா. உன்னோட ஊருக்கு தான் உப்பு மூட்டை ஏறிக்கிற, உன்னோட கண்ணா புத்தி கண்ணா மூட்டை.
என்ன ஏமாத்திட்டீங்களேடி, என் சந்தோஷத்தை கெடுத்து என் தலைவர் விஜய் படத்தை பார்க்க விடாம பண்ணிட்டீங்களேடி. ஏய், நாங்க என்னடி பண்ணோம்? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீ வரலன்றதுக்காக நாங்க என்ன திரும்பி வந்துடுவ முடியும்? அதான், உன் டிக்கெட்டை பிளாக்ல வித்துட்டு போயிட்டோம். சும்மா காரணம் சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் என் விஜய நான் எப்ப பாக்க போறேனோ. இப்ப என்ன படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? இவ தான் த்ரிஷா. அப்ப விஜய், விஜய்க்கு அவதான் விஜய். இப்ப நீ என்ன பண்றனா, ஹை ஸ்பீட்ல ஓடி போய் கட்டி புடிச்சு ஒரு முத்தம் குடுக்கற. இல்ல, என் தலைவர் விஜய்க்கு நான் தான் முத்தம் கொடுப்பேன். ஏய், என்னடி நைட் ஹாஸ்டல்ல பண்றதெல்லாம் எங்க வந்து பண்ணிட்டு இருக்க? நான் எங்கடி அடிச்சேன்? அடிச்சவன் அங்க இருக்கான் பாரு. டேய், நான் பொண்ணுங்களை பேக்ல அடிக்கிறத பார்த்துட்டு யாரும் கேவலமா சிரிக்காதீங்கடா. பொண்ணுங்களை தூரத்துல இருந்து பாக்குறத விட அவங்களுக்கே தெரியாம அவங்கள தொட்டு பாக்குற சுகம் இருக்கே, தனி சுகம்டா. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான்டா தெரியும். டேய், என்னங்கடா திமுரா, வந்த மொத நாளே உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கின மூஞ்சி முறையெல்லாம் பஞ்சர் ஆயிடும். ஓடா பொறம்போ, பெருசா பீத்தின்னு வந்துட்டானுங்க. இந்த பேக் கூட சூப்பரா தாண்டா இருக்கு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டான்டா. குழாய திறந்தே மூட மாட்டானே. டேய் போதுண்டா, இருக்கிற தண்ணிய நீயே காலி பண்ணிடாத. டேய், எதை பத்தி வேணாலும் பேசு, நான் தண்ணி குடிக்கிறத பத்தி மட்டும் பேசாத. இனிமே உனக்கு காலேஜில் பெரிய வாட்டர் டேங்க் தாண்டா கட்டணும். கிளாஸ் கொடுங்கள, கொடுங்க. ஆஹா, ப்ளீஸ் கொடுங்கள, கிளாஸுக்கு போகணும். குட்ரா, என்ன இவன் பொண்ணுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்? முதன் முதலா ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா மனசுல இருக்கிறத நெருங்கிய தென்றல் மனமின்று தொலைந்ததே. Nothing's gonna change my heart for you. I wanna be your heartbeat. Uruka pundalengu vandadi, vandadi. Uvasam kaathodu kandeni, kandeni. Sollamal kutti pogum thural. Oh, 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 oh. Unnale nenjukkulle saaral, paaral. Please give me one more look, oh baby.
ஏய் நில்ற. இந்த போதுமா இன்னும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு அடிக்கடி சண்டை போட்டுப்போம். இந்த மாதிரிதான் நீங்க ட்ரெஸ் போடுவீங்களா? ஆமா, ஏன் இல்ல? மத்தவங்க பார்க்கும் போது உங்களுக்கு கூச்சமா இல்லையா? நானுக்கு கூச்சப்படணும்? எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்தாதான் மத்தவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு நினைச்சியா? பக்கத்துல இருக்கிற கார்த்திகை கொஞ்சம் பாரு. கண்ணு புடுங்கி கட்டையில போட. கவர்ச்சிங்கிறது ட்ரெஸ்ல இல்ல, பாக்குறவங்களோட பார்வையில இருக்கு. புரிஞ்சுதா? ஹலோ, படிப்ப படிச்சது போதும், லைட் ஆஃப் பண்ண தூக்கம் வர மாட்டேங்குது. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு நானே லைட் ஆஃப் பண்ணிடுறேன்னு. சீக்கிரம் ஆஃப் பண்ணிடு. போது ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. ஐயோ, பொண்ணுங்க கூட சாராயம் குடிப்பாங்களா? ஏ மச்சான், நானும் பாக்குற பொண்ணால லவ் பண்ண ட்ரை பண்றேன், எவளும் திரும்பி கூட பார்க்க மாட்டேறானுங்க. டேய், லவ் எல்லாம் வேஸ்ட்டா? என்ன பாரு, ஒன்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். டேய் மச்சான், வர வர நம்மள கண்டா யாருக்குமே பயம் இல்லாம போச்சு. ஏய் இங்க வா. ஏய், உன் பேர் என்ன? தேன்மொழி. பின்ன உனக்கு ஐஸ்வர்யா ராயனா பேர் வைப்பாங்க? கிராமத்துல எல்லாம் கும்மி அடிப்பாங்களே, உனக்கு கும்மி அடிக்க தெரியுமா? எங்க ஆடி? ஏய் நிறுத்து, கும்மி அடிச்சதெல்லாம் போதும், உனக்கு குத்து தெரியுமா? குத்து என்ன பாக்குற? கேக்குறல, குத்து தெரியுமா? குத்து. நீங்க தானே என்ன குத்த சொன்னீங்க? அதான் நான் குத்துனேன். நீங்க சொன்னது தானே நான் செஞ்சேன். ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு எங்கடா சுத்திட்டு வந்த? காது கேக்கல? எனக்கு பயமா இருக்கு. Thank you.
என்னடி வீட்டுல யாரையும் காணோம்? பயப்படாத, இது என் வீடு மாதிரி, உள்ள வா. வா திவ்யா, என்ன காலையிலே உட்காரு. இல்ல பரவாயில்ல. என்ன திவ்யா திடீர்னு, நீ தான் எப்பவும் வருவ, தேன்மொழிய வேற கூட்டி வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா? காலேஜ்ல காலேஜ்ல பிரச்சனையா? யார் 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 அது இல்ல, போட்டோ. என்ன போட்டோ எடுக்கும்போது பிரச்சனையா? சொல்ல, கடை எல்லாம் காலி பண்ணிடுறேன். ஏய் அடங்குடா, இவ போட்டோ எங்கடா? போட்டோவா? எனக்கு தெரியாதப்பா. எனக்கு தெரியும்டா, இவ போட்டோ உன்கிட்ட தான் இருக்கு. மரியாதையா போட்டோ கொடு. என்ன நம்புதுவியா? எந்த போட்டோவும் என்கிட்ட கிடையாது. டேய், நேத்து நீ இவள கூப்பிட்டு கும்மி அடிக்க சொன்னல்ல? அது இவள நீ கும்மி அடிக்க சொன்னியா இல்லையா? ஆமா. இவ கிட்ட இருந்து புக் வாங்கினல்ல? போலாம். சரி திவ்யா, நாளை காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஐயோ, ஏய் திவ்யா, எப்ப வந்தே? ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கமே காணோம். இது யாரு? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, ஆமா ஆமா, என்னடா கையடி, கேடா உன்ன கேளுமா? எங்கிட்ட ஒளிச்சு வைக்கிறான் திருட்டு பையன். ஐயோ, இந்த போட்டோல இருக்கிறது நீதானே? ஆமா, இந்த போட்டோ இவங்கிட்ட எப்படி வந்துச்சு? ஓஹோ, இல்ல ஆண்டி, நேத்து புக் வாங்கிட்டு வந்தா, அதுல மிஸ் ஆயிடுச்சு. சரி ஆண்டி, நான் வரேன். சரி. அங்க பாருடி, சுப்பு உன்னையே பாத்துட்டு இருக்கான். ஏய் பழிராண்டி. என்ன மச்சான், நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டியா? நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிறுத்திட்டேன். ஓ, என்னடி கூலிங்கே இல்ல? இங்க கூலிங்லாம் இருக்காது, பேசாம குடி. ஒரு பெப்சி கொடுங்க. என்ன மச்சான், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப எச்ச கிளாஸ்ல குடிக்கிற? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை அவளை லிப் கிஸ் அடிக்க, அதனாலதான் அவள் லிப் வச்ச இடத்துல என் லிப் வச்சிட்டேன். கண்ணா மூச்சி ஆடுதட. எங்களுக்கே தெரியாம எங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. சாரி சாரி, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. பரவாயில்ல பரவாயில்ல, டோன்ட் வரி. என்னடி உன் பர்த்டேக்கு பார்ட்டி இல்லையா? இன்னைக்கு கண்டிப்பா பார்ட்டி இருக்கு, நம்ம எல்லாரும் படத்துக்கு போலாம். ஏய் சுப்பு, போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. ஏய் என்னடி, உன் பர்த்டேக்கு படம் மட்டும் தானா? வேற எங்க போலான்னு சொல்லு. போலாம் அண்ணே, நாலு டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் எல்லாம் காலியாயிருச்சு. அங்கிள், டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுப்பா, இந்தாங்க படம் பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க. சரி வரேன் அங்கிள். சரிப்பா. சார், ₹40 டிக்கெட் இருக்கா, ₹100 டிக்கெட் இருக்கா, எது இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க.
என்ன சார் பாக்குறீங்க? எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, 4 டிக்கெட் கொடுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. கடகடையா ஏறினாலும் 5-10 தான் கிடைக்கும். மொத்தம் 500 நீட்டுறானே. அடி ஏண்டா, போலீஸ் காரண்டே பிளாக்ல டிக்கெட் கேக்குறியா? என்னது போலீஸா? ஏய் என்னடி, டிக்கெட் எடுக்க போனவ இன்னும் காணோம்? ஏய் வருவாண்டி. ஏய் என்னடா சோகமா வர, டிக்கெட் எடுத்தாச்சா? உள்ள போலாமா? என்னடா என்னாச்சு, டிக்கெட் கிடைக்கலையா? டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட்டும் வாங்காம பணத்தையும் மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் சுத்த பேசுறியா? ஏய் ஏன்டி இவனெல்லாம் கூட்டிட்டு வந்த? ஏய் நம்ம காலேஜ்ல இவன அர லூசுன்னு நினைச்சு கூட்டி வந்த, ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இவன் முழு லூசுன்னு. என்னோட பர்த்டேக்கு உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வைக்க முடியாம போயிடுச்சு. என்னடா, நம்ம காலேஜ் பொண்ணுங்களா தியேட்டருக்கு வெளியில நிக்கிறாளுங்க? என்னங்கடி தியேட்டருக்கு வெளியில நிக்கிறீங்க, உள்ள போகலையா? நாங்க உள்ள நிப்போம், வெளிய நிப்போம், ரோட்லயும் நிப்போம். அத பத்தி உனக்கு என்ன? உன் வேலைய பாத்துட்டு போடா. என்னங்கடி பெரிய உத்தமி மாதிரி பேசுறீங்க, வாய் மூடிட்டு போக மாட்டியா? ஏய் அவங்க கூட எல்லாம் படத்துக்கு வரலாம், என்னோட வர கூடாதா? என்ன என்னோட அழகா இருக்கான்னு பாத்தியா? ஏய் சுடா, ஏய் ஏய் இப்ப பாரு, அவனை விட நான் அழகா இருக்கேன், போலாமா? ஏய் விடுடா, அவன ஏன் அடிக்கிறீங்க? ஏய் விடு, சொல்றேன்ல, ஏய் விடுங்கடா, ஏய் அவன அடிக்காதீங்க, அடி. ஏய் தேவையில்லாத யோ, உனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல கேட்ட துறையா? வெளியில போய் ஆட்டம் போட்டு வர உங்களுக்கே இந்த திமிர் இருந்தா, உள்ள ஒழுக்கமா தூங்குற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? இந்த பாருங்க மேடம். ஏய் அவர் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாருடி. பின்ன எப்படி சொன்னா கேப்பாரு? அப்படியா? இப்படிதான் நீங்கிறதுனாலதான் நம்ம கண்ணமாப்பேட்டைக்கே வந்துரும். வாட்ச்மேனுக்கு ரூட் விடலாமா? அம்மா ஏய் என்னடி ஐயோ, ஏமா 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 ஏமா, என்னவாச்சு? ஒண்ணுமில்ல, வயித்து வலி. வயித்து வலி தானே? நான் வேற என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். நேரா எந்திரிச்சு பாத்துரு போமா. சரியான புலப்பத்த பிள்ளையில இருக்கல கட்டிக்கறிக்கு நேரத்துல. பார்த்து போங்கடா, காலேஜ்ல இவங்க சொல்ல தாங்க முடியல.
யாரா சண்டை போட்டது கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்கடா, யார் சண்டை போட்டது? இப்ப நீங்களா சொல்லல, உங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். இது படிக்கிற இடம், சண்டை போடுற இடம் இல்ல. உங்க ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. யார் சண்டை போட்டது சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் சார் சண்டை போட்டாங்க. நீங்க திருந்த மாட்டீங்களா? ஏற்கனவே உங்களை பலமுறை வான் பண்ணிருக்கேன். நீங்க தான் படிக்காம கெட்டு போறீங்கன்னா மத்தவங்களை ஏண்டா கெடுக்குறீங்க? அறிவு கட்டவனுங்களே, This is the first and last warning. இனி இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. வேற எதுவுமே தெரியாது. பசங்களா இருப்பாங்களோ, நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோ, இவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஹலோ ஹலோ ஹலோ, திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஹலோ, நடந்தது என்னன்னு தெரியாம நான் உங்களை காட்டி கொடுத்து பிரின்சிபல் கிட்ட திட்டு வாங்க வச்சிட்டேன். எப்ப திட்டினத சொல்றீங்க? காலையிலயா, ஈவினிங்கா, கேன்டீன்லயா? ஓ, தருண் அடிக்கும் போது திட்டினாரு, அத சொல்றீங்களா? அடப்பாவே, சண்டை போடுறதே உங்களுக்கு பொழப்பா? நீங்க என்ன புதுசாவா சொல்லிட்டீங்க? இது எப்போ நடக்கிறதானே? இல்ல, நீங்க என்ன தப்பா நினைக்காம இருந்தா. ஐயோ, உங்களை எல்லாம் போய் தப்பா நினைக்க முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க என்ன தப்பா நினைக்கலையே. பதினெட்டு வயது பருவக்காற்று என்னை தீண்டியதே, இருபது வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறதே, என் பேச்செல்லாம் அடிகிறதே, விழிபாய் பேச தொடங்கியதே, ஆர்ப்பாட்டம் தொலைகிறதே, என்னில் ஆள் மாற்றம் நடக்கிறது. ஐயோ, பொல்லாத காதல் என்னை களவாடுதே, கதை பேசுதே. பதினெட்டு வயது பருவக்காற்று என்னை தீண்டியதே, இருபது வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறதே. பதினெட்டு
வயது பருவ காற்று என்னை தீண்டியதே, 20 வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறதே, என் பேச்செல்லாம் அடிகிறதே, விழிவாய் பேச தொடங்கியதே, ஆர்ப்பாட்டம் தொலைகிறது, என்ன லாள் மாற்றம் நடக்கிறது, ஐயோ பொல்லாத காதல் என்னை களவாடுதே, கதை பேசுதே. 18 வயது பருவ காற்று என்னை தீண்டியதே, 20 வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறதே. சட்டென்று கனவின் முன்னே கடை வைத்து போகிறது, ஐயோ சொல்லாத காதல் ரொம்ப சுமையானதே, சுகமானதே. 18 வயது பருவ காற்று என்னை தீண்டியதே, 20 வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறதே, என் பேச்செல்லாம் அடிகிறதே, விழிவாய் பேச தொடங்கியதே, ஆர்ப்பாட்டம் தொலைகிறது, என்னில் ஆள் மாற்றம் நடக்கிறது, ஐயோ பொல்லாத காதல் என்னை களவாடுதே, கதை பேசுது. இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட என்னோட காதலை சொல்லலாம்னு போனேன். தென்மொழி, தென்மொழி, எப்படி சொல்றேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நேருக்கு நேரா நின்னு என்னால சொல்லவே முடியல. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொல்றேன். ஐ லவ் யூ தென்மொழி, ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ கார்த்திக். தேங்க்யூ தேன்மொழி, தேங்க்யூ, தேங்க்யூ தேன்மொழி, தேங்க்யூ. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேன்மொழி. ஹலோ, என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மாதான். இல்ல, ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு, சொல்லுங்க. சொல்ல வந்தது மறந்துடுச்சு. யோசிச்சு பேப்பர்ல எழுதி மனப்பாடம் பண்ணி நாளைக்கு வந்து சொல்லுங்க. மறக்காம சொல்லுங்க, மறக்காம சொல்லிடுவீங்கல்ல. என்னதான் நான் துணிச்சலா போனாலும் அவளை பார்த்ததுமே நான் கோழை ஆயிடுறேன். ஏடா, அந்த சேட்டுக்கு வசூல் பண்ணி கொடுத்தமே கமிஷன் வாங்கியாச்சா? டேய், அந்த பணத்தை வாங்கி தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குள்ள மறந்துட்டியா? தெளிவா இருக்கேன்னு பார்த்தேன்டா. ஹாய் தருண், என்ன எப்போ பொண்ணுங்களோட சுத்திட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன கரெக்டா சொன்னா நீ வந்திருக்க? எங்க ஞாபகம் இப்பதான் வந்துச்சா? ஏடா, எப்போ ஃபிகரோட தானே இருப்பேன், உங்களை பார்க்க ஃபிகரோட வர முடியுமா? அப்படி வந்தா தான் என்னவா? மாப்பிள்ளைக்கு நீங்க ஒன்றும் மனு பொண்ணு கிடைக்கலையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். கார்த்திக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்னை அடிச்சிட்டாங்கடா மச்சான். ஏய், என்னடா சொல்ற? அதே மாதிரி அவங்களை திருப்பி அடிக்கணும்டா. மேட்ரை சொல்லிட்டல்ல, மீட்டரை விட்டு மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அடிச்சா மட்டும் போதும்ல, காலேஜ்ல நான் அவனை பார்க்கும்போது அவன் ஸ்டிக் பண்ணிட்டு தான்டா வரணும். அது சரி, நீ பயப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு அவனை ஸ்டிக்கோட தான் பாப்ப. போ. ஏய், எங்கடா கார்த்தி? ஏன், என்ன மேட்ரு கார்த்தி? எதுக்கு இன்னைக்கு ராசி நல்லா இருக்கு, ஆனா போட்டியோட ஆளே
என்னடா சின்ன பசங்க எல்லாரும் கட்டையோட வந்திருக்கீங்க, யார அடிக்க போறீங்க? பார்க்காம என்னால் இருக்க முடியலை. அதனால் அடிக்கடி ஹாஸ்டல் பக்கம் போக ஆரம்பித்தேன். வணக்கம் சார். ஓ வணக்கம் வணக்கம், யார்ப்பா நீயே? நான் மாலாவை பார்க்கணும். யார்ப்பா அது? விவரம் கட்டாலாக இருக்கேன், நான் கூட தான் நேரத்தை சீம் பார்க்கணும். பார்க்க முடியுமா? இந்த நேரத்தில் யாரும் பார்க்க முடியாது, போயிட்டு காலில் வா. முடியாது முடியாது, மாலாவை பார்க்காம என்னால் இங்கிருந்து போக முடியாது. என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த பார்க்க முடியாது சொல்லல, போயா. லூசுதாயா? லூசுதான். எப்ப நான் மாலாவை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்ப இருந்தே நான் லூசாயா? லவ் பண்ணி பாத்துருக்கியா நீ? லவ் பண்ணி பாரு, அந்த ஃபீலிங்ஸ் ஒரு மார்க்கமா உண்மையா இருக்கு. போயா பேருசு. யோ ஒழுங்கா போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவான்? யோ யார வேணாலும் கூப்பிடு, அவளை பார்க்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். பாக்குறான் தான், பகல்ல வாங்கடா. முடியாதுயா முடியாது, மாலாவை நைட் ஷோ சினிமா கூப்பிட்டு போகாம என்னால இங்க இருக்க முடியாது. என்ன பார்த்தா உனக்கு பாமா தெரியலப்பா. ஏன்டா என் வேலையை காலி பண்ண ராவோட ராவா வந்து இப்படி வேட்டி வைக்கிறீங்க? ராசா இனிமே என்னால ஸ்கூல் தர முடியாது, வேலை தர முடியாது, காலெல்லாம் வலிக்குதுரா. மாலா கூட்டம் வந்து மாமா வேலோட பாக்குறேன்டா. முதலே சொல்லிருக்கலாம்ல, உன்னை பார்த்தா பாவமா இருக்குது, விடிஞ்சு வந்து உன்னை வச்சுக்கிறேன். சரிப்பா போயிட்டு வாப்பா. யாராவே இதைத்தாண்டா வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆள் ஆளுக்கு திணிச்சு திணிச்சா பேசுறாங்க ஐயா. என்ன உம்மன் இருக்க, சிரிக்க மாட்டியா? உன்னை நான் சிரிக்க வைக்கிறேன் பாரு. உன்னை நான் சிரிக்க வச்சிட்டேனே. நீ சிரிச்சது போதும், உனக்கு ஒரு ஜோடி ரெடி பண்ணட்டுமா? இவன் சரிப்பட்டு வராது. ஐயோ இவன் தான் உனக்கு பொருத்தமான ஆளு, இவன் தான் உனக்கு பொருத்தமான ஆளு. காயத்ரி இதுல ஒரு கையெழுத்து போடுமா? தேன்மொழி இதுல ஒரு கையெழுத்த போடு. உனக்கெல்லாம் ஊர்ல இருந்து பணம் வருது, ஓகே, ஆனா மத்தவங்களுக்கு தான் ஏன் எதுக்குன்னு ஒன்னும் புரியல. கொட்டப்புலி கொடு கொடுக்காய், கொட்டப்புலி கொடுக்காய். என்னடி என் பேரு ஐஸ், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது கொட்டப்புலி கொடுக்காய் கொட்டப்புலி கொடுக்காய்னு கூப்பிடாதன்னு? ஏம்மா உங்க அம்மா அப்பா பேரு வச்சு அதை மணியாடல எழுதியிருக்காங்க, அதத்தானமா நான் சொன்னேன். அவங்க வச்சது old fashion, நான் வச்சிக்கிட்டது new fashion. எங்க கூப்பிடு? ஹாய். ஹாய் சொன்னது போதும், பழத்தை குடுறேன். இனிமே என்ன கொட்டப்புலி கொடுக்காயின்னு கூப்பிட்ட
கண்ணு இருக்கோ சோடா புட்டி இருக்காது வரட்டுமா? அன்புள்ள அம்மா எழுதுவது, எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், நாங்க எல்லாரும் இங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நீ நல்லா படிக்கணும். என்ன திவ்யா, நைட்டெல்லாம் ஆளே காணும்? போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் அப்படியே ஃப்ரெண்ட் வீட்லயே தங்கிட்டேன். அதான் காலையில வார்டன் திட்டிட்டு இருந்தாங்களா? அந்த ஒட்டக்குச்சி பத்தி உனக்கு தெரியாதா? அவ எப்பவுமே அப்படிதான் என் மேல கடுகடுன்னு இருப்பா. ஆமா, கையில என்ன பணம்? ஊர்ல இருந்து வந்திருக்கு. உனக்கு என்னப்பா, வீட்ல இருந்து பணம் வந்திருக்கு? எங்க வீட்டுக்கெல்லாம் நான் தான் பணம் அனுப்பணும். என்னடி சின்ன பசங்க தபால் பட்டி வச்ச மாதிரி உன் நைட்டு கிழிஞ்சிருக்கு. இந்த ஓட்டையா, நைட்டு தூங்கும் போது எலி கடிச்சிருச்சு. ஏன்டா மச்சான் வண்டி நிப்பாட்டிட்ட? நான் மட்டுமா வண்டி நிறுத்திட்டேன்? அங்க பாரு எத்தனை வண்டி நிக்குது. என்னடா ரேஷன் கடை மாதிரி ஒரே கூட்டமா இருக்கு. அங்க பொம்பளைங்க கூட்டம் தான்டா இருக்கும், இங்க பொண்ணுங்க தங்கிருக்கல, அதான் பசங்க கூட்டமா இருக்கு. அந்த இடத்துல நானா இருக்க கூடாதா? எங்கடா தேன்மொழிய காணும்? என்ன ஹாஸ்டல் பக்கம் வந்திருக்கீங்க? அது அது வந்து பஞ்சராயிருச்சு. இந்த கதையெல்லாம் வேணாம், என்ன பார்க்க தானே வந்தீங்க? நோ நோ நோ, அந்த மாதிரி என்னெல்லாம் எங்களுக்கு இல்ல. ரீல் விடாதீங்கடா. ஃபிகரே வம்படியா வந்து கூப்பிடுது, வர மாட்டீங்களா? இவ கூட போயிட்டாலும் முழிக்காதீங்கடா, நீங்கலாம் சுத்த வேஸ்ட். ரொம்ப சந்தோஷம். ஹலோ. நைட் எல்லாம் மனப்பாடம் பண்ணியாச்சா? சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்ல வந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துருமா? ஹலோ, என்னாச்சு? நீங்க பேசும்போது உங்க மவுத்து இருக்கு. ஓ, இதை சொல்றதுக்கு இவ்வளவு தடுமாற்றமா? ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னடா திட்டுவானு பார்த்தா தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குடா, படத்துக்கு நேரமாச்சு, சேராட்டல போலாமா? போலாம்டா, டெய்லி தான் வீடு படத்துக்கு போற, இப்போ மாட்டா போனோம். இறங்கிக்கலாம்.
தேன்மொழி எங்கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருந்தா. நான் என் காதல சொன்னா எங்க என் கூட பழகாம போயிடுவான்னு அவளோட நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக ஆரம்பிச்சேன். நம்ம காலேஜ் பசங்களுக்கு டாய்லெட்ல பேர் எழுதுறது தான் வேலை. கார்த்திக் தேன்மொழியை லவ் பண்றான் போல இருக்குடே. ஏய் மச்சான், இவன் பாவாடவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. மாப்பிள்ள, இனிமே காலேஜுக்கு வேட்டி சட்டை தானே கட்டிட்டு வரணும். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? செவத்துல போர்டுல டெஸ்க்ல எல்லாம் பேர் எழுதி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. மத்தவங்க பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? மனசுக்கு பிடிச்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தைரியமா சொல்லணும். அதை விட்டுட்டு லூச மாதிரி அங்கேயும் எங்கேயும் இருக்க கூடாது. புரிஞ்சுதா? என்ன என்ன பயமா? பேசுறத கேட்டா மட்டும் போதாது, தைரியம் இருந்தா நேரா வந்து சொல்லணும். அவ சொன்ன மாதிரியே அவ எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு என் காதலை சொல்லி அசத்தலாமன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ ஒரு நாள் கூட காலேஜ் வராம இருக்க மாட்டா. ஆனா அன்னைக்கு அவ வராதது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு.
என்னடா மப்பேறு தானே முகத்தை பாக்குற. அதுக்குலடா நம்மளாம் இங்க எவ்வளவு சந்தோஷமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். அவனை பாரு சோகமா உட்காந்துருக்கான். இப்படி சோகமா உட்காந்துறது எப்பறம் நான் நிம்மதியா தண்ணி அடிக்க முடியும்? அப்படியே தண்ணி அடிச்சாலும் எப்பற போதை ஏறும்? நான் போறேன்டா உங்களோட தண்ணி அடிக்க வரல. I love you தென்மொழி, I love you. என்னாச்சு உனக்கு? ஏன் பேசாம போற? ஏன் என்ன பிடிக்கலையா? நீ தானே சொன்ன மனசுக்கூட அதை மறக்க கூடாது, அதை சேர வேண்டிய என்கிட்ட சேர்த்துடணும்னு. உனக்காக எத்தனை நாள் வேணாலும் காத்துட்டு இருக்கேன், ஆனா உன் பதிலுக்காக ஒரு நிமிஷம் கூட என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் உன்னை காதலிக்கிறேன்டி. நீ எனக்கும் ஆசைய மட்டும் நீ நிறைவேத்துல, ஒட்டி இருக்கிற தலையா வெட்டி எடுத்துருவேன். அப்புறம் நீ முண்டமாதா இருப்ப. உன்னை கும்பிட யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் அரச மரத்தடியில உட்காந்து நீ யாரையும் சைட் அடிக்க முடியாது. நான் கோவப்பட்டா என்ன ஆகும்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், நடக்கல
நடக்கும். ஜாக்கிரத, வரட்டுமா? நன்றி கிட்ட நாய, போய் அந்த மரத்தை கட்டுங்க. ஆமா மீனாட்சி, கையில பத்திரத்தோட வந்திருக்க. ஐயா, இது என் வீட்டு பத்திரம். இதை வச்சுட்டு எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும். என்னங்க யோசிக்கிறீங்க? அது இல்ல மீனாட்சி, காடுகரையா இருந்தா பணம் வராட்டியும் விவசாயம் பண்ணி பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம். வீட்டு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? என்ன நம்பி கொடுங்கய்யா, நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கய்யா. இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறிய மீனாச்சி, வட்டியாவது ஒழுங்கா கட்டுவியா? கஷ்டப்பட்டாவது கட்டிடுவையா? உன்னை நம்பிதான் தர்றேன். வட்டி கரெக்டா வந்துடணுமா? எதுக்கும் பத்திரத்தை கொடுத்துருப்போம். ரொம்ப நன்றிங்க. இது எத்தனை? 3. இது எத்தனை? 5. ஓகே, வணங்களை புடி ஓத்தேடி பதிலட்டோஸ். எப்படியோ அடம் பிடிச்சு நினைச்சத சாதிச்சிட்டேன். நல்லா படிச்சு வேலைக்கு போய் உன் தங்கச்சிங்களா நீதாமா காப்பாத்தணும். இதே போலம்பல் தான் காப்பாத்த எனக்கு தெரியும். என் தங்கச்சிங்களை காப்பாத்த எனக்கு தெரியும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத, வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரண மேட்டர். டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. நான் தொட்டு பார்க்காத ஃபிகர் இவ மட்டும் தான்டா. பாத்ரா, சிட்டி பொண்ணுங்க கையால தான் அடிப்பாங்க, ஆனா கிராமத்து பொண்ணுங்க. டேய், ஏன்டா சிரிக்கிற? செருப்பால அடிப்பாங்க. அழகா இருக்கவங்க எதால அடிச்சாலும் சுகமா தான்டா இருக்கும். வாங்கினாதான் தெரியும். இத பாருங்க கேர்ள்ஸ், இது டில்யூட் சல்பரிக் ஆசிட். இதில் 5 drops விட்டிங்கன்னா சொல்யூஷன் பேல் பிங்க் கலரில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கல் வாத்து வந்து வாட்ட போது. என்னப்பா, இதுக்கு முன்னாடி லேபுக்கு வந்திருந்தா தானே ஒழுங்காக படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ தான் நல்லா ப்ராக்டிக்கல் பண்ண முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும். நீங்களா காலேஜுக்கு வந்தா காலேஜ் உருப்பட்ட மாதிரி தான். என்னமா கரெக்டா செஞ்சியா? ஏன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு? நான் கொஞ்சமா தானே விடணும்னு சொன்னேன். அந்த சொல்யூஷன் எடுமா, நான் சொல்லித்தரேன். தென்மொழி, தென்மொழி, என்ன மெண்டல் நினைச்சியா? ரொம்ப பிகப் பண்ணிக்கிற, உன் பின்னாடியே வர்ற, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற, நீ திரும்பி பார்க்காதால போயிருவோம் நினைச்சியா? சத்தியமா உன்னை விட மாட்டேன்.
என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கடி. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஓடுறது எவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம். உனக்கு என்ன தலையெழுத்தா, என் பின்னாடி சுத்தணும்னு ஒழுங்கா படிச்சு உருப்படுற வழிய பாரு. Oh, hey, oh, hey.
இருக்கானுங்க. ஹலோ, சொப்பன சுந்தரி ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்ல இருக்கட்டும், வார்டன் இருக்காங்களா? ஆமா, நான் வார்டன் தான் பேசுறேன். நீங்க? ஆர் 2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்டு பேசுறேன். உங்க ஹாஸ்டல்ல திவ்யான் ஒரு பொண்ணு இருக்கானா? ஆமா சார், இருக்கறா. உங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணு நைட் எல்லாம் கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்கு, கண்டிக்க மாட்டீங்களா? நீங்க இப்படி கண்டிக்காம விட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்களே கோர்ட்டுக்கு வர வேண்டியதாயிடும். ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்களை ஒழுங்கா கண்டிச்சு வைங்க. ஓ, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு வர போற, இது என்ன ஹாஸ்டலா சத்திரமா? உன்னை ஏற்கனவே பலமுறை வார்ன் பண்ணிருக்கேன், நீ மறுபடியும் அதே தப்ப பண்ற. உன்னால இந்த ஹாஸ்டலுக்கே கெட்ட பேர் வந்துரும் போல இருக்கு. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். நிறுத்துங்க மேடம், என்னால யாருக்கும் கெட்ட பேர் வேணாம். உங்களுக்கு எப்படி உங்க டிசிப்ளின் முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கு என்னோட ஃப்ரீடம் முக்கியம். உங்களுக்காக எல்லாம் என்னோட ஃப்ரீடமை விட்டு கொடுக்க முடியாது. நீங்க என்ன என்ன காலி பண்ண சொல்றது? நானே ஹாஸ்டல் விட்டு காலி பண்ணி போறேன். தங்கறதுக்கு வேற இடமே இல்லை நினைச்சிட்டு இருக்காங்க. பவே நினைச்சேன் பிராட்ல தப்பானது, மொத்தத்தை தப்பா போச்சு. நல்லதா போச்சு. டாய்லெட்ல உனக்கு என்னடா வேலை? உன்னை தான் பார்க்க வந்தேன். சீ, போர்க்கி ராஸ்க. என்னடி ரொம்ப பிகு பண்ற? ரொம்ப பீத்தாதடி, உன் மேல எவ்வளவு ஆசை தெரியுமா? விடுடா, டேய் சொன்ன கேளு. விடுடா, டேய் ஓடாதடி. Oh!
சரியான ஏய், ஆபரேஷன் முடியற வரைக்கும் இருந்துட்டு போலாண்டி. ஆ, ஒண்ணு செத்துற மாட்டான், பொழச்சுக்குவான். காலிட் சொல்ற பேச்சு கேக்கறது இல்ல. எங்கயாவது போய் குடிச்சிட்டு கும்மாலம் போட்டு அடி வாங்கி அனாதையா கிடக்க வேண்டியது. யாராவது புண்ணியவா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்ப்பான், அங்கிருந்து நான் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. இதே பொழப்பா போச்சு, எல்லாம் தலையெழுத்து. அடிபட்டு செத்தாவது தொலைறியா, நிம்மதியா இருந்திருப்பேன். உயிரோட இருந்து என் உயிர் வாங்குற. சும்மா கத்தாதம்மா, இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. வாங்கடா வாங்க, இதா உங்க ஃப்ரெண்ட் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். பிராந்தி கீந்தி ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்களே, குடுங்கடா, குடிச்சிட்டு கிடக்க உருப்படவே மாட்டீங்க. என்னடா மச்சான் இப்ப எப்பரா இருக்கு? பரவாயில்ல, லேசாதான் வலிக்குது. கவலைப்படாத மச்சி, அவனுங்களதான் பதிலுக்கு அடிச்சு போனதாச்சுல. என்ன ஒரு சின்ன வருத்தம், உன்னையும் தருவனையும் காலேஜ்ல இருந்து 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நடந்து தேன்மொழி என்ன வந்து பாக்கல? அடப்பாவி, தேன்மொழியை பத்தி தப்பா பேசாதரா, உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே அவதான். என்னடா சொல்ற? ஆமாண்டா. மேல நீ என்ன லவ் பண்றியா? உடம்பு எப்படி இருக்கு? நீ என்ன பார்க்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். போதுமா, உன் ஆசை எல்லாம் தீந்துருச்சா? இதான் உங்க லவ்? இப்ப தென்மொழியை பார்க்கணும். யாரே பாடா? சரி சார், வெயிட் பண்றேன், ஹாஸ்டலுக்குள்ள போல. தென்மொழியை கூப்பிடுங்க.
நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். சொன்னா கேட்க மாட்டேன், இங்கதான் இருப்பேன், எப்படியும் வழி வருவாள். என்னடா உங்க கூட ஒரே தொல்லையா போச்சு. நான் போய் தேர்மொழி குடியறேன். வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்து அப்படி மாமா வேலை பார்க்க வைக்கிறாங்களே. தெரியாது ஆளப்பாரு, லவ் பண்ற லவ் பண்ண சொல்லி தனாவர்த்த வந்துடுறாப்பா. என்னால அவளை மறக்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் என் காதலை புரிஞ்சுக்குவான்னு தேன்மொழி நினைவாகவே பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னால இன்னும் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். ஐ அம் ரியலி வெரி சாரி. தேவல நீ ஒருத்தியே போதும். தேன்மொழி, உன்னோட திறமைக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன பாராட்டுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ஒரு நாள் என்ன போலவே சந்தோஷப்படணும். நீங்க சந்தோஷப்படுறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாடி.
விஷயத்த சொல்லுங்க. என்ன பயமா? திசையின்றி பறக்கின்ற காகிதமாய் நினைவுகள் அலைகிறதே, என் நினைவுகள் அலைகிறதே. மொழியின்றி வாழ்கின்ற ஊமைகளாய் மௌனங்கள் கனக்கிறதே, சில மௌனங்கள் கனக்கிறதே. சுடும் வெயிலே நொடிகளும் நகர்கிறதே, அதில் சுட சுட என் உயிர் நனைகிறதே. சில நேரங்களில் எழும் ஆசைகளால் நம் பாதை மாறுதே, அந்த எண்ணங்களை தினம் சுமந்திடவே உயிர் துணையை தேடுதே. திசையின்றி பறக்கின்ற காகிதமாய் நினைவுகள் அலைகிறதே. இந்த மாதிரி ரவுடி பசங்க கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காது. ஹாஸ்டலுக்கு போனோம், வண்டி எடு. என்ன
ஏன் அவன பாக்குற? இந்த பொறுக்கி பசங்களுக்கு இதே வேலைதான். சரி வாடி போல, ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் கார்த்திக்கும் நிம்மதி இல்ல, எனக்கும் நிம்மதி இல்ல. இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடுவோம். அச்சா, யாரா உன்னை அடிச்சது? டேய் மச்சான், யார் அடிச்சது சொல்றா? ஏண்டா கமெண்ட் இருக்க கேக்குறம்ல சொல்றா. டேய், உன்னை அடிச்சது எங்களுக்கெல்லாம் வலிக்குதுரா. யாருன்னு சொல்றா? இப்பவே தூக்கிடுவோம். டேய், பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம், விட்டுருங்கடா. நீ என்னடா பண்ணுவ? எல்லாம் அந்த தேன்மொழி பண்ற வேலை. என்னை பத்தி எது வேணாலும் பேசு, ஆனா தேன்மொழியை பத்தி பேசாத. அவ ரொம்ப நல்லவடா. டேய், ஆமாடா, அவளை பத்தி பேசினா உன்னால தாங்க முடியலல்ல. அது மாதிரிதான் உனக்கு ஒன்னாச்சுன்னா எங்களால தாங்க முடியாது. டேய், உனக்கு வேணா முக்கியமா இருக்கலாம். டேய், எங்களுக்கு நீ தானா முக்கியம். டேய், சொன்னா கேளுடா. டேய், மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். பை பை பை. இங்க தானே வெச்சு காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் ஹாஸ்டல காலி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. வரேன் டி. எங்க போச்சு? எவ்வளவு நேரம் தான் தேடுறத? தேன்மொழி, போங்க போங்க. இனிமே கடை வீதியில உங்களை புருஷன் கூட தான் பார்க்க முடியும். தண்ணனை மறந்துடாங்கம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். வாமா கொட்டபுலி, ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் அண்ணனுக்கு ஆப்பும் கொட்டுமா வாங்கி கொடுத்தீங்க, இனி யாரும் வாங்கி கொடுக்குறாங்களோ. அடுத்த பாரம் வரும்போது புருஷ பிள்ளையோட இங்க வந்து அண்ணனை பாத்துட்டு போமா. இது கற்பனை கூட எவனையும் நம்பாத. ஆமா, அப்புறம் அந்த கேட்டு ஓரமா நிக்கிறான் பாரு, கிறுக்கு போய. இவ மாதிரி நீ தெரு தெருவா நிக்கணும். தேன்மொழி வரேன் கார்த்தி. அப்பதான் தேன்மொழியோட டைரி எனக்கு கிடைச்சது. ஜனவரி 28ஆம் தேதி கார்த்திக் என்கிட்ட காதல சொல்லுவான்னு நான் ஆசையா ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டேன். அன்னைக்குதான் எங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸ்னு ஊர்ல இருந்து போன் வந்தது. எப்படி இருக்கம்மா? அழாதம்மா, உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். நான் இனிமே பொழைக்க மாட்டேன். எனக்கு உங்களை நினைச்சதான் பயமா இருக்கு. இனிமே தனியா எப்படி வாழ போறீங்களோ. தேன்மொழி, உன் தங்கச்சிங்களே நீ தான்மா காப்பாத்தணும். பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணா தான் உங்க அம்மாவை காப்பாத்த முடியும். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவாகுமா? எங்க அம்மாவை காப்பாத்த வேற வழியே இல்லையா டாக்டர்? சாரிமா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணலைனா உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் வேணும். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுமா. வீட்டை வச்சு வாங்கின பணத்துக்கே நான் வட்டி கூட கட்டல. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் என்ன அனுசரிச்சு நடந்துகிட்டேன்னா உங்க அம்மாவை காப்பாத்திடலாம். உங்க அம்மாவை உயிரோட பார்க்கணும்னா ஆபரேஷன் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அவங்க உயிரை காப்பாத்தவே என்கிட்ட பணம் இல்லை.
தங்கச்சிங்களை வேற காப்பாத்தணும். இந்த சூழ்நிலையில நான் எப்படி படிக்க முடியும்? ஊருக்கு போய் என்ன பண்ண போற? வேலை செய்ய போறேன். வேலைக்கு போனா மாசம் 1000 or 2000 தான் கிடைக்கும். அதை வச்சு எப்படி உங்க அம்மா உயிரை காப்பாத்த போற? நானும் உன் சூழ்நிலையில தான் இருந்தேன், ஆனா இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சூழ்நிலை சரியில்லைங்கிறதுக்காக உன்ன மாதிரி தப்பான முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். எதடி தப்புங்கிற? நான் யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணல, உதவி பண்றேன் நிறைய பேர் சொல்றாங்க. உதவி தேடி போகும்போது படுத்தறிக்க வரியான்னு கூப்பிடுறாங்க. நம்ம கனவு நிறைவேற வேற வழியே இல்ல. நன்மை செய்யறேன்னு சொல்லி நாசப்படுத்துறவனை நம்புறதை விட நம்மளை நம்பி நாமே போறதுல தப்பு இல்ல. நான் இந்த முடிவு எடுக்கலனா என்னால இங்க படிக்க முடியாது. என் குடும்பத்தை அழுது நான் அதே ஏய் என்னடி ஒண்ணாகாது, பயப்படாத, கவலைப்படாம வா. தேன்மொழி, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டியா? ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேம்மா. நான் விரும்பினதை விட தேன்மொழி தான் என்ன அதிகமா விரும்பியிருக்காங்க. அவ டைரிய படிச்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரும் அந்த நேரத்துல நேரங்களும் தெரியாம எவண்டா யாரா நீ இந்த நேரத்துல தொலை பண்ற? ஏ யாரா நீ கேக்குறதுல? ப்ளீஸ் சார், தேன்மொழிய விட்டுருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்ல சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். யோ, வேற பாட்டி வெயிட் பண்ணுது, சீக்கிரம் வாயா. தெரியாம உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. நான் அவளை லவ் பண்றேன், அவ இல்லாம என்னால வாழ முடியாது. யாரா அவன்? என்னடா தேன்மொழினா யாரு எனக்கு தெரியாதுடா. உங்களுக்கு தெரியும், பவாடை தவணை போட்டேன், சிகப்பா அழகா இருப்பாளே, இங்கதான் அடிக்கடி வருவா. அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க, எந்த தேன்மொழியடா நான் ஞாபகம் வச்சுக்க? ஏய், உன் பேர் என்னடே? என் பேரு கவிதா. பாத்தியா, 10வது தடவை என்கிட்ட வந்துட்டு போற. அவ பேரே எனக்கு இப்பதான் தெரியுது. தேன்மொழி நான் எப்படா ஞாபகம் வச்சுக்கிறது? சொல்ல போக போட. காலேஜ் முடிஞ்ச பிறகு என் கூட படித்த நண்பர்கள் யாரையும் பார்க்க முடியலை. இன்னைக்கு காலையில் திவ்யா ஹாஸ்பிட்டலில் இறந்து கிடக்கிறான்னு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சு. இப்போ அவள் பாடியை பார்க்கத்தான் நான் போயிட்டுருக்கேன். Excuse me.
திவ்யாண்டர் பேஷண்ட் காலையில் இறந்துட்டாங்களே, அவங்க பாடி எடுத்துட்டு போயாச்சா? நான் அவங்க பாடியை பார்க்கணும். என்ன திவ்யாவை தேடி நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க, இப்ப என்னடானா நீ வந்திருக்க? உள்ளதான் அவளோட பாடி கிடக்குது, போய் பாரு. திவ்யா பாடி காலையில இருந்து நாறிட்டு இருக்கு, எடுத்துட்டு போக யாருமே வரல போல. இங்க வந்து எங்க உயிரை எடுக்கறாளுங்க, பேரை பாரு, தேன்மொழியா. பக்கத்துல இல்லனாலும் கூட நான் இப்பவும் உன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை விட்டு விலகி போகாத தேன்மொழி, நீ பக்கத்துல வராத, நீ எனக்கு வேணும். என்கிட்ட இருந்து விலகி விலகி போகாத தேன்மொழி, நீ உடம்பால தான் கெட்டு போயிருக்க, மனசால ஒண்ணும் கெடல. எனக்கு சுட்ட பூவாயானாளே, பூவாசம் காற்றை விட்டு போனதே, சொல்லாமல் விட்டு போனதே, தூரல் நெஞ்சுக்குள் வலி தந்ததே, சாரல் அழகெல்லாம் பொய்யின் மாயத் தோற்றமா, நம் வாழ்க்கை கண்ணா மூச்சி ஆட்டம்மா, அழகெல்லாம் பொய்யின் மாயத் தோற்றமா, நம் வாழ்க்கை கண்ணா மூச்சி ஆட்டம்மா, காலங்கள் தாண்டி நானும் துணை இருப்பேன், உன்னை கடைசி மூச்சிலும் சுமந்திருப்பேன், சுமந்திருப்பேன்.